திரும்ப தப்பா சொல்லிட்டேன், கொஸ்டின் இல்லை டெல்லிக்கு. முதல்ல வேற என்னமோ பேசணும். ஆமா பார்க்கலாம். வெல்கம் பேக் டு மதுரை ஸ்பைஸ். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு ஃபுட் சேலஞ்ச் வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா இருக்குது, நிறைய ஃபுட் சேலஞ்ச் வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால எனக்கும் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இன்றைக்கி தான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு தோணுச்சு. என்ன பண்ணலாம்னு போது தான் இன்றைக்கி ஃபுல் டே வந்து சேம் கலரில் சாப்பிட்லாம், ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. என்னோட ட்ரெஸ் கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நான் என்ன கலர் செலக்ட் பண்ணியிருப்பேன். ஆமாம், நான் எல்லோ கலர் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஃபுல் டேவும் நான் எல்லோ கலர் ஃபுட் தான் சாப்பிட போகிறேன். டே எப்படி ஃபன்னாக இருக்குது, ஜாலியாக போகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபுட் சேலஞ்ச் வீடியோ பார்க்கலன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எழுந்தது ஏதாவது ட்ரிங்க் குடிக்கணும் இல்லை, மார்னிங் ட்ரிங்க் கண்டிப்பாக குடிக்கணும். எப்பயும் காஃபி பூஸ்ட் ஏதாவது குடிப்போம், பட் இன்னைக்கு வந்து எல்லோ கலரில் தான் குடிக்கணும். எல்லோ கலரில் என்ன குடிக்கலாம்? எப்பயுமே மேங்கோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாத்துலேயுமே மேங்கோ ரொம்ப பிடிக்கும். இதுலேயும் தான் வாங்க நம்ம குடிக்கலாம். ஒரு பெரிய பாட்டில் கொடுத்தாலே எனக்குலாம் பத்தாது, வச்சு வச்சு தனியாக குடிச்சிட்டே இருப்பேன். இது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். செம்மையாக இருந்துச்சு, குடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துருச்சு. இப்போ என்ன பிரேக்ஃபாஸ்ட் எல்லோ கலரில் சாப்பிட போகிறோன்றதை பார்த்துடலாம். சேமியா தான் இன்னைக்கு சாப்பிட போகிறோம். சாதம் அனுப்பிச்சிடலாம். செம்மையாக இருக்குது. சேமியா சாப்பிடும்போது என்ன நினச்சி ஞாபகம் வரும்னா, சின்ன வயசில் சேமியா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் வீட்டில் நூடுல்ஸ் கேட்டோம்னா அன்ஹெல்தின்னு சொல்லிட்டு ரொம்ப அடிக்கடிலாம் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க, எப்போயாவது தான் செஞ்சு கொடுப்பாங்க. பட் சேமியான்னும் போது அடிக்கடி செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ இது கொஞ்சம் நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும்ல, அதனால் அடிக்கடி கேட்கும்போது செஞ்சு கொடுத்துருவாங்க, ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு சாப்பிடுமோ அந்த ஞாபகம் தான் வந்தது. இங்கே பார்க்கும்போது இன்னொன்று காமெடியான இன்சிடெண்ட் ஞாபகம் வருது. என்னன்னா, என்னோடய சிஸ்டரிங்கில் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது டிவியில் ஆட்லாம் வரும்ல, அதில் வேர்மி செலின் வரதை பார்த்துட்டு அவங்க வந்து எனக்கு இந்த வேர்மி செலி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே போய் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க எப்பயும் போல் சேமியா செஞ்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த சேமியாலாம் வேணும், எனக்கு வேர்மி செலி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. எனக்கு சேமியாலாம் பிடிக்காது, எனக்கு வேர்மி செலி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. அவங்க எவ்வளோ சொல்லி புரிய வைக்கும் போதும் அவங்களுக்கு புரியவில்லை, எனக்கு இதாக வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை போட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்னாச்சு, 10:30 ஆயிடுச்சு. காலையில் கொஞ்சமாக தான் சேமியா சாப்பிட்டது. இப்போ ஏதாவது ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு தோணுது, என்ன சாப்பிட்லாம்? கார்ன் பஃப் வந்துருச்சு. கார்ன் பஃப் தான் எனக்கு நம்ம சாப்பிட போகிறோம், சாப்பிட்டலாம். செமையாக இருக்கும். இதுலேயே நிறையா ஃப்ளேவர்ஸ் இருந்தது, சீஸ் இருந்தது, சில்லி இருந்தது, ஆனியன் ஃப்ளேவர் இருந்தது, க்ரீம் ஃப்ளேவர்லாம் இருந்தது. இதுதான் நல்லா டார்க் எல்லோவாக இருந்தது, அதுக்காக தான் நான் இது வாங்கினேன். டேஸ்ட் பட் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இதில் என்ன ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பிச்சைக்காரன் எவ்வளோ அழகாக கேட்ச் பண்ணா, உனக்கு கேட்ச் பண்ண தெரியாது. செம்மையாக இருக்குது. ஆனால் போதும், அப்புறம் வயிறு ரொம்ப நடந்துச்சுன்னா லஞ்ச் சாப்பிட முடியாது, அதனால் போதும். லஞ்ச் டைமிங் வந்துருச்சு. லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி நான் லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் எடுத்திருக்கேன். பொட்டேட்டோவில் வந்து டர்மரிக் மட்டும் தான் போட்டிருக்கேன், காரத்துக்கு வந்து கொஞ்சம் வத்தல் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ எல்லோ கலரில் வரணுன்றதுக்காக எல்லோ கலரில் வந்துருச்சு, நம்ம இப்போ சாப்பிட்றலாம். சூப்பராக இருக்கும். எனக்கு நார்மலாகவே வெரைட்டி ரைஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் எங்கள் மாமா பண்ணதுனா ரொம்ப பிடிக்கும். மாமானா என் ஹஸ்பண்டோட அப்பா, அவர் பண்ணி கொடுத்தது இது.
அவர் ரொம்ப சூப்பராக பண்ணுவார். நார்மலாகவே அவர் சூப்பராக சமைப்பார், அதுவும் வெரைட்டி ரைஸ்னால் ரொம்ப சூப்பராக சமைப்பார். இந்த லெமன் ரைஸ் புளிசாதம் அதெல்லாம் அவர் சமைச்சார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் கேட்டோன்னா ஒரு 12 o'clock ஆனாலும் பரவாயில்ல, நைட்டு எங்களுக்காக முழிச்சு அவர் செஞ்சு கொடுப்பாரு, அவ்வளோ சூப்பராக செய்வார் அவர். ஒரு தடவை நாங்கள் டெல்லிக்கு போகும்போது அவர் எங்களுக்கு லெமன் சாதமும் புளிசாதமும் டிராவல் 3 days இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்தாரு. மிட் நைட் வந்து ஒரு 2 o'clock நாங்கள் முழிச்சு உட்காந்து அந்நியாரம் கூட சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் படுத்தோம் ட்ரெயின்லேயேவும். 3 நாளைக்கு செஞ்சு கொடுத்தாரு, ஆனால் அது ஒரு 1.5 நாள்லேயே எங்களுக்கு காலி ஆயிடுச்சு. லஞ்ச் ஒரு வேலையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஈவினிங்க்கு வந்து எப்போயும் ஏதாவது காஃபி குடிப்போம், பட் வந்து எல்லோ கலரில் குடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து மேங்கோ மில்க் ஷேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இதை வந்து ஒரு கிளாஸ் மில்கில் வந்து 1 tablespoon கலக்க சொல்லியிருக்காங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். காஃபி ஸ்நாக்ஸ் எப்பயே சாப்பிடுவோம், இன்னைக்கு அதுக்கு பதிலாக நான் வந்து மேங்கோ மில்க் ஷேக் எடுத்திருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இந்த மேங்கோ மில்க் ஷேக் மிக்ஸ் வந்து இது வரைக்கும் நான் குடிச்சது கிடையாது, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, பயந்துட்டே இருந்தேன், பட் கூலிங்காக குடிக்கும்போது டேஸ்ட் நல்லா தான் இருந்தது, குடிச்சிட்டேன். இப்போ ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நான் இதில் எதுவுமே மிக்ஸ் பண்ணலை, எல்லோ கலரில் இருக்கணுன்றதுக்காக நான் அப்படியே ப்ளைனாக சாப்பிட்றேன். நம்ம கடையில் போயிட்டு ஒரு சின்ன கப்பில் ஸ்வீட் கார்ன் வாங்குவோம்ல, அது வந்து 10 rupees. பட் வந்து நம்ம 12 rupees கடையில் ஒரு கானே வாங்கி நம்ம வேக வச்சே சாப்பிட்லாம், அதில் வந்து தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். இந்த மாதிரி ப்ளைனாக சாப்பிட்றத விட அவங்க மசாலாலாம் மிக்ஸ் பண்ணுறாங்களா அது வேறு ஒன்றும் கிடையாது, நார்மலாக பட்டர் மிக்ஸ் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் பட்டர் இல்லாட்டி நீங்கள் கீ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் லைட்டாக 1 pinch பெப்பரும் 1 pinch வந்து மிளகாய் தூள் 1 pinch சால்ட் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சாச்சு, நம்ம நைட் டின்னரில் மீட் பண்ணலாம். சும்மா வெட்டியாகவே இருந்தேன், லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குல்ல, அதாவது சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு நான் வேஃபர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓப்பன் பண்ணி சாப்பிட்லாம். ஓப்பன் பண்ணேன், ஆனால் வந்து இது எல்லோ கலரில் இல்லை, ஸோ நம்ம வந்து இதை சாப்பிட வேண்டாம். வேஃபர் எல்லோ கலரில் இல்லை, அதனால் அதை சாப்பிட முடியல. அதுக்காக எதுவுமே சாப்பிடாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து ஒரு 90s kid அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆரஞ்ச் மிட்டாய் சாப்பிட போகிறேன். எல்லோ கலரில் இருந்தாலும் அந்த ஆரஞ்சோட ஃப்ளேவர் இதில் இருக்குது. ஒரு வழியாக நம்ம நைட்டு டின்னருக்கு வந்துட்டோம். நைட்டு டின்னருக்கு எல்லோ கலரில் என்ன அப்படின்னா மேகி எடுத்திருக்கேன் நான். எனக்கு நூடுல்ஸ் வந்து ரொம்ப 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 பிடிக்கும், என்னோட ரொம்ப ஃபேவரட். செம்மையாக இருக்கும். நார்மலாக வீட்டில் கூட எல்லாருமே மேகி செஞ்சு சாப்பிடுவாங்க, பட் ஹோட்டலுக்கு போகும்போது வெரைட்டியாக ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் ஹோட்டலுக்கு போனால் கூட அதில் கூட நூடுல்ஸ் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். உங்களை எத்தனை பேருக்கு நூடுல்ஸ் பிடிக்கும், அதுவும் எத்தனை பேருக்கு மேகி பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கலர் ஃபுட் சேலஞ்சை ஒரு வழியாக சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி டே ஃபுல்லாக ஒரே கலர்லேயே ஃபுட் சாப்பிட்டது ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை விட வந்து நேற்று நாங்கள் ஷாப்பிங் போய் எல்லோ கலராக தேடி தேடி வாங்கும்போது ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. இதே மாதிரி வேறு ஒரு ஃபுட் சேலஞ்சில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம மாதிரி ஸ்பெஷலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.